வணக்கம். நாம் பல நேரங்களில் மிலிட்டரி என்றும் பாராமிலிட்டரி என்றும் கேள்விப்படுவதுண்டு. நம்மில் பலருக்கும் மிலிட்டரி என்பது என்ன, பாராமிலிட்டரி என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மிலிட்டரியும் பாராமிலிட்டரியும் ஒன்றுதான், சொல்வதில் தான் வேறுபாடுள்ளதென்று நாம் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் தேசப்பற்றுள்ள நாம் நமது தேசத்தின் பாதுகாப்பில் அல்லும் பகலும் ஈடுபட்டுள்ள மிலிட்டரி ஃபோர்ஸ் என்ன, பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் என்பது என்ன என்பதையும், பாராமிலிட்டரி எவ்வாறு செயல்படுகிறது, மிலிட்டரி ஃபோர்ஸ் மற்றும் பாராமிலிட்டரி ஃபோர்ஸிற்கு இடையே என்ன வேறுபாடு என்பதை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். அவை குறித்து இந்த காணொலியில் அறிய முயற்சிக்கலாம். இந்த காணொலியை கண்டு முடிக்கும் போது மிலிட்டரிக்கும் பாராமிலிட்டரிக்கும் என்ன வேறுபாடு என்ற தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். எந்த ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டின் வெளிப்புற மற்றும் உள்புற பாதுகாப்பு மிகவும் முக்கியமாகும். அந்த வகையில் நமது நாட்டின் வெளிப்புற மற்றும் உட்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக மிலிட்டரி மற்றும் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. முதலாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது இந்திய ஆயுதப்படைகள். இதைத்தான் நாம் மிலிட்டரி அல்லது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்று கூறுகிறோம். இரண்டாவதாக CAPF, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அல்லது மத்திய ஆயுத போலீஸ் படைகள். முதலில் மிலிட்டரி அல்லது பாதுகாப்பு படையை பற்றி பார்க்கலாம். நாட்டிற்கு வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள், தாக்குதல்களை எதிர்கொண்டு முறியடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும் பாதுகாப்பு படை அல்லது மிலிட்டரி ஃபோர்ஸ். மற்ற நாடுகளோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்துள்ள பயங்கரவாதிகளோ நம்மை தாக்குவதிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் படைதான் நாட்டின் மிலிட்டரி எனப்படுகிறது. இந்த பாதுகாப்பு படைகள் தான் போர்க்காலங்களில் முக்கியமாக எதிரிகளுடன் போராடுவார்கள். இந்திய இராணுவத்தில் இந்திய தரைப்படை, இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஆகிய மூன்று முக்கியமான பிரிவுகள் உள்ளன. பாராமிலிட்டரி அதாவது துணை இராணுவப்படை என்பது இராணுவத்திலிருந்து மாறுபட்டது என்றாலும் இராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் தான் கட்டளை அதிகாரிகளாக இருப்பார்கள். ஆனால் இராணுவத்திடம் உள்ளது போல அதிக அளவிலான ஆயுதங்களும் மற்ற அமைப்புகளும் இருப்பதில்லை. காரணம், நம் நாட்டின் உட்புற பாதுகாப்பில் ஈடுபடுவதால் அத்தகைய பெரும் ஆயுதங்கள் இருப்பதில்லை. இந்தியாவில் துணை இராணுவப்படை என்று வரையறுக்கப்பட்டதான ஒரு படை இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். நாம் இங்கு பேசக்கூடிய CRPF, ITBP போன்ற படைகள் எல்லாம் CAPF, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. அவை மத்திய அரசின் கீழ் இயங்கும் காவல் படைகளாகும். இங்கு இன்னும் கூட இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு, இராணுவம் அல்லது ஆயுதப்படைகள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகின்றன. அதே நேரம் மத்திய ஆயுத காவல் படைகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகின்றன. CAPF-இன் வேலை நாட்டின் உட்புறத்தில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பை உறுதி செய்வதும் தான் என்றாலும் போர்க்காலங்களில் இராணுவத்துடன் இணைந்தும் போராடுவார்கள். CAPF-இல் CRPF, BSF, ITBP, SSB, CISF என்று ஏழு படைப்பிரிவுகள் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸின் கீழ் உள்ளன. அதில் மிகவும் முதன்மையான ஒரு படைப்பிரிவாகும் CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போர்சஸ். இராணுவத்திலிருந்து CRPF என்று அழைக்கப்படும் துணை இராணுவத்தினர் வேறுபடுகிறார்கள். CRPF 1939 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும். கிட்டத்தட்ட 400,000 பேர் இதில் பணிபுரிகிறார்கள். உள்நாட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதுதான் இவர்களின் முக்கிய பணி. நக்சல்ஸ், தீவிரவாதிகளை வேட்டையாடுவதும் இவர்கள்தான். அதேபோல சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மாநில காவல்துறைக்கு உதவிகரமாகவும் செயல்படுவார்கள். தேர்தல் நடக்கும் போது வாக்குச்சாவடிகளுக்கு காவலாகவோ வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் போதுமெல்லாம் CRPF வீரர்கள் பணிபுரிவதை நாம் பார்க்க முடியும். 1965 ஆண்டு வரை பாகிஸ்தான் எல்லையையும் இவர்கள்தான் பாதுகாத்தனர். எல்லை பாதுகாப்பு படை தனியாக உருவாக்கப்பட்ட பிறகு அந்த அமைப்பின் வசம் பாகிஸ்தான் எல்லை ஒப்படைக்கப்பட்டது. 2001 நடந்த நாடாளுமன்ற தாக்குதலில் 5 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தியதும் இவர்கள்தான். ஐநா அமைதி படைக்கும் இந்திய சார்பில் CRPF வீரர்கள் தான் பெரும்பாலும் அனுப்பப்படுவார்கள். CRPF போன்று நம் நாட்டில் பல பாதுகாப்பு அமைப்புகள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகின்றன. அவற்றுள் அடுத்து வரும் 4 படைகள் நாட்டின் எல்லைகளை காக்கும் படைகளாகும். ஒரு நாட்டின் சர்வதேச எல்லையில் ஒருபோதும் இராணுவத்தை நிறுத்தக்கூடாது என்று சர்வதேச நடைமுறை கூறுகிறது. அதனால் தான் எல்லைகளில் எல்லாம் இந்த காவல் படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் இந்தியா பங்களாதேஷ் எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல் படை BSF, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கூறிய 2 எல்லை பகுதிகளின் பாதுகாப்பு இவர்களின் கைகளில் உள்ளது. 1965 பாகிஸ்தான் போருக்கு பிறகு எல்லையை பாதுகாக்க தனி அமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. அடுத்த மிக முக்கியமான எல்லையாகும் இந்தியா சீனா எல்லை. லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் ஆகிய பகுதிகளில் எல்லாம் அமைந்துள்ள இந்தியா சீனா எல்லையை காக்கும் காவல் படைதான்
ITBP என்று அழைக்கப்படும் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் 1962 ஆண்டு இந்திய சீனா போருக்கு பிறகு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. எல்லையை காப்பது மட்டுமல்லாமல் போதை மருந்து கடத்தலை தடுப்பதும் இந்த அமைப்பின் முக்கிய பணியாகும். அடுத்த முக்கியமான எல்லைகள் இந்தியா நேபாள் எல்லை, அதே போல இந்தியா பூட்டான் இடையேயான எல்லைகளாகும். இந்த இரண்டு எல்லைகளையும் காக்கும் காவல் படைதான் SSB அல்லது சீமா சசஸ்திர பெல் என்று அழைக்கப்படுகிறது. இந்தோ நேபாள் இந்தோ பூட்டான் எல்லையில் பாதுகாப்பில் ஈடுபடும் இந்த அமைப்பில் 2014 ஆண்டு முதல் பெண்களும் தேர்வு செய்யப்பட்டு எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அமைப்பு 1963 ஆண்டு உருவாக்கப்பட்டதாகும். அடுத்த முக்கியமான எல்லை இந்தியா மியான்மர் எல்லையாகும். இந்தியா மியான்மர் எல்லை பாதுகாப்பை மேற்கொள்ளும் காவல் படை அஸ்ஸாம் ரைபிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மியான்மர் எல்லை பாதுகாப்பு மட்டுமல்ல, நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா போன்ற வடகிழக்கு பகுதிகளில் பிரிவினைவாத குழுக்களை அடக்குவது மற்றும் பிற பாதுகாப்பு பணிகளையும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் தான் மேற்கொள்கிறது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸின் முக்கியமான அல்லது எல்லை பாதுகாப்பு படைகள் இவை நான்குமாகும். அடுத்து CAPF உள்ள காவல்படை, மத்திய தொழில்துறை நிறுவனங்கள் பாதுகாப்பு படை அதாவது CISF ஆகும். விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் இவ்வாறு மத்திய அரசின் கீழ் இயங்கும் தொழில்துறை நிறுவனங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவற்றை பாதுகாப்பது CISF-இன் பொறுப்பாகும். மொத்தத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான தொழில்துறை நிறுவனங்களின் பாதுகாப்பை இந்த அமைப்பு மேற்கொள்கிறது. தற்போது 300 மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்களை இந்த அமைப்பு தான் பாதுகாத்து வருகிறது. நாசிக்கில் உள்ள ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் தொழிற்சாலையும் இந்த அமைப்பின் வசம்தான் உள்ளது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸில் உள்ள அடுத்த காவல்படை NSG அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டாகும். நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்று கூறுவதை விட எளிதாக நம்மில் பெரும்பாலானவர்கள் பிளாக் ஹெட்ஸ் என்று கூறுவதுண்டு. இவர்களின் சீருடை முழுவதும் கருப்பு வண்ணத்தில் உள்ளதால் தான் அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. நாட்டினுள் பயங்கரவாத தாக்குதல்கள் போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து பாதுகாப்பை உறுதி செய்வது NSG-யின் பொறுப்பாகும். 2008 மும்பை தாக்குதல் நடந்தபோது NSG-யின் திறனும் பலமும் என்னவென்று நாடு கண்டது. NSG முக்கிய நபர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியையும் செய்கிறது. Z பிரிவு, Z+ பிரிவு பாதுகாப்புகள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அந்த Z பிரிவு காவல் பணியில் ஈடுபடுவது NSG காவல் படைதான். அடுத்த மிலிட்டரியாகவோ அல்லது பாராமிலிட்டரியாகவோ குறிப்பிடாத இரண்டு சிறப்பு படைகளும் உள்ளன. முதலாவது SPG அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். தற்போதைய பிரதமர், முன்னாள் பிரதமர் மற்றும் பிரதமர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டுமே SPG-யின் பணியாகும். முன்பு பிரதமர், முன்னாள் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் ஆகியோருக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்தது SPG. ஆனால் இப்போது SPG-யின் பணி பிரதமருக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டும்தான். அடுத்தது இந்திய கடலோர காவல்படை. கடலோர காவல்படை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ரிப்போர்ட் செய்யும். ஆனாலும் அது ஒரு ஆயுதப்படை, அதாவது மிலிட்டரி அல்ல. மிலிட்டரியாகவோ CAPF ஆகவோ அல்லது பாராமிலிட்டரியாகவோ வரையறுக்க முடியாத ஒரு தனிப்பட்ட காவல் படையாகும் கடலோர காவல்படை. கடலோர காவல் பணிகளை மேற்கொள்வது கடலோர காவல்படையின் பொறுப்பாகும். முதலில் கூறிய 7 படைகளும் CAPF-இலும் அடுத்த 2 படைகளும் அதில் அடங்காதவையும் ஆகும். இனி இந்த பெயர்களை கேட்கும் போதோ அல்லது பல சந்தர்ப்பங்களில் அவர்களை சந்திக்க நேரிடும் போதோ அவர்கள் எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள், அவர்களது பணிகள் என்னென்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த காணொலியின் மூலம் எடுத்துக் கூற முடிந்துள்ளது என்று நம்புகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.